ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறகு இருக்கக்கூடிய ஆடி மாதத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த ஆடி மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக மாற்றங்களானது இருக்குது, அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த ஆடி மாதத்தில் அடையக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக பார்க்குறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்கள் பல இருந்தாலுமே கூட ஆன்மீக மாதம் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது ஆடி மாதம்தான். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் மட்டும்தான் சூரியனுடைய தாக்கமானது அதிக அளவில் காணப்படும். மற்ற எந்த மாதங்கள்லேயும் இந்த அளவுக்கு வந்து சூரியனுடைய தாக்கம் வந்து இருக்காது. ஸோ சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 17 அன்னைக்கு பிறக்குதுங்க. ஸோ ஜூலை மாதம் 17 அன்று புதன்கிழமையில் அனுசம் நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசியில் 215 டிகிரியில் தான் இந்த மாதம் வந்து பிறக்குது. அதாவது அனுஷம் நட்சத்திரம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம், சனி பகவானுக்குரிய நட்சத்திரம். ஸோ இந்த மாதம் மகாலட்சுமி குபேர யோகம் கூட ஏற்பட போகுதுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான மாதமாக தான் இந்த ஆடி மாதமானது காணப்படுது. மேலும் ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியதுன்னா சூரியன் தான். இந்த சூரியனுடைய ஆதிக்கம் இந்த மாதம் முழுவதும் இருக்கும். நவ கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பெயர்ச்சிகளானது இந்த மாதத்தில் இருக்குங்க. மேலும் சூரிய பகவான் புதனோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. கூடவே சந்திரனோடு சேர்ந்து மதன கோபால யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போன்ற அற்புதமான யோக அமைப்புகள் எல்லாம் காணப்படுது. எப்போதுமே ஒரு சில கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை வந்து மாற்றியமைத்துக்கும். அதாவது ஒரு கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை கூட தன்னுடைய ராசியை மாற்றியமைத்துக்கும். ஒரு மாத காலத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை மாற்றியமைக்கும். அதே போல் வருடத்திற்கு ஒரு முறை கூட ராசியை மாற்றி அமைத்துப்பாங்க. அதுவும் 2.5 வருஷத்துக்கு ஒரு கூடிய மாறக்கூடிய கிரகம் கூட நவகிரகங்களில் ஒன்றாக இருக்கிற சனி பகவான் காணப்படுறாரு. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் சுமார் 30 நாட்கள். அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துப்பார். அந்த வகையில் தற்போது முதன ராசியில் இதுவரைக்கும் பயணித்து வரக்கூடிய சூரிய பகவான் தற்போது சந்திரனின் ராசியாக இருக்கக்கூடிய கடகராசிக்குள்ளே வந்து பயிற்சியாக போகிறாருங்க. ஸோ இந்த 30 நாட்களுமே வந்து இவர் கடகராசியில் தான் வந்து பயணத்தை வந்து செய்ய போகிறாரு. இதன் அடிப்படையில் பல்வேறு விதமான யோகங்களும் வந்து ஏற்பட போகுது. மேலும் ஆடி மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். ஆடி மாதம் 1 அன்றைக்கே சூரியனுடைய பயிற்சியானது காணப்படுதுங்க. மேலும் ஆடி 3 அன்றைக்கு புதனுடைய பயிற்சியானது இருக்குது. ஸோ புதனுடைய பலம் அதிகமாக நிறைந்து வந்து காணப்பட போகிறாரு. இதோடு உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சனியினுடைய பார்வையும் வந்து கிடைக்கப் போகுது. ஆடி மாதம் 15 அன்றைக்கு சுக்கரன் பகவானுடைய பயிற்சி இருக்குது. ஸோ சுக்கர பகவான் ராசிக்குள்ளே வந்து வருவார். அதே போல் ஆடி மாதம் 20 அன்றைக்கு புதன் வக்ரம் அடைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளாக காணப்படுது. இதன் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்க போகுது தனுசு ராசி நேயர்களுக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் நிகழக்கூடிய சூரியனுடைய பயிற்சியானது உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் தாங்க ஆரம்பமாக போகுது. ஸோ நீங்கள் நிறைய முயற்சிகள் ஆனது செய்ய வேண்டியிருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே அசால்ட்டாக மட்டும் எடுத்துக்கக்கூடாது. ஒரு காரியத்தில் நீங்கள் நல்லபடியான வெற்றிகளை பெறணும் அப்படின்னா அதில் அதிகப்படியான முயற்சிகளானது காணப்படணும். மேலும் இந்த மாதம் சூரியன் உங்களுக்கு 8வது இடத்துல வந்து இருக்க போகிறாரு. 8வது இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது அப்பாவோட சண்டை சச்சரவுகள் எதையும் வந்து செய்யாதீங்க. மேலும் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்க வேண்டும். இல்லைனா நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். மேலும் தனுசு ராசி நண்பர்களே, ஆடி மாதத்தில் ஒரு சில கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவும் நடக்குங்க. இதுபோல் ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் தனுசு ராசி நேயர்கள் இந்த ஆடி மாதத்தில் வந்து அடைய போகிறீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அனைத்து விதமான பலன்களுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கலந்திருக்க போகுது. வேலையில் இல்லைனா தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஒரு சில சிக்கல்கள் வந்து ஏற்கனவே வந்து இருந்திருக்கும். ஏன்னா 7.5 சனி காலகட்டமானது உங்களுக்கு இப்போ தான் நிறைவுற்று இருக்குது. இதற்கு பிறகு குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு அந்தளவுக்கு பலன்களை கொடுக்குற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ தற்போது ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை தொழிலில் நிறைய சிக்கல்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்தில் வந்து தீருங்க.
மேலும் நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் நிறைய எஃபெக்ட் போட்டு வேலை செஞ்சாலுமே கூட அதற்குரிய பலன்கள் கிடைக்கிறதுக்கு தாமதமாகலாம். ஸோ அதை பற்றி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் உங்களுடைய முயற்சிகள் வந்து சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கான பலன்களும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுடுங்க. அதே போல் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். தனுசு ராசி நண்பர்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க. அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதத்தில் கோபமானது ஏற்படலாம். ஸோ கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. வார்த்தைகளை வந்து பயன்படுத்தும் பொழுது சரியான வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதையும் யோசித்து வந்து பேசுங்க. இல்லைனா உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக கூட நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டுடலாம். அதனால் தனுசு ராசி நேயர்களே, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு வக்கர நிலையில் வந்து இருப்பார். ஸோ வேண்டிய பலன்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளை கைவிடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, நல்ல வழியில் செயல்பட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்கும், நல்லபடியான பலன்களும் கிடைக்கும். சனி பகவான் கர்ம காரகன், நீங்கள் செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர். ஸோ வந்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட்லலாம் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தனுசு ராசி நண்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. முடிந்த அளவுக்கு இது போன்ற முதலீடுகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே நேரம் யாருக்காகவும் யாரையும் நம்பி நீங்கள் கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா கடன் கொடுக்கப்பட்ட பணம் திரும்பி வருவதற்கு காலதாமதங்களானது ஆகலாம், இல்லைன்னா பணம் திரும்ப வராமல் கூட போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் ஆனது நிறைவேறும். எவ்வளோ காலம் இந்த ஆசைக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க, இது நடக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. மேலும் நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது குடும்ப விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில் ரீதியாக இருக்கலாம். ஸோ ஒரு ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்காக உறவினர்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் போகலாம். இது போல் ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதம் உங்களுக்கு பயணங்களானது அதிகரிக்கும். மேலும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் லாபமும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறாரு. ஸோ கடவுளுடைய அருள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடவுள் வழிபாட்டை வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. 16ஆம் தேதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொழில் ரொம்பவே முன்னேற்றம் அடையும். தொழில் முன்னேற்றத்தின் மூலமாக வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாது. பொருளாதார ரீதியாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உங்களால் வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மேலும் இந்த மாதத்தில் சூரியன் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் தொடங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கவனத்தோடும் இருந்துக்கணுங்க. ஒரு சில முயற்சிகள் உங்களுக்கு வந்து ஒரு தடைகளை கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த முயற்சிக்கான பலன்கள் கிடைக்காம கூட போகலாம். அதுபோல் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் ரொம்பவே கவனத்தை எடுத்துக்கணும். ஏன்னா ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை, மோசமடைகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. முடிந்த அளவுக்கு நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. சரியான உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் செய்வதால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்படுவதற்கு சரியான நேரத்தில் சரியான உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல ஓய்வு எடுத்துக்கோங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் ஈடுபடாதீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா மருத்துவருடைய ஆலோசனைகள் கூட நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ அவங்களுடைய கன்சல்டேஷன் படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் உங்களுக்கு திடீர் பெரிய செலவுகள் ஏதாவது வந்து ஏற்படலாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது திடீர் செலவுகள் கூட ஏற்பட்டுடலாம். முடிந்த அளவுக்கு உங்களை நீங்களே வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக பராமரித்துக்கோங்க. ஏன்னா உங்களை விட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடியவங்க வேறு யாரும் இருக்க முடியாது. ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. அதிகமாக சொல்லப்போனால் திருமணமான பெண்கள், குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவங்களாம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலையே படுறது கிடையாது. எப்போதுமே பிள்ளைகள், கணவர், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை தான் கவனிச்சுக்கிறாங்களே தவிர அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது போல எல்லாம் இருக்காதிங்க. இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் மோசமடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களை நீங்களே முதல்ல பராமரிச்சுக்கோங்க. மேலும் இந்த மாதம் தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய தந்தை வழி உறவுகளில் ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அதையும் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கணும். அவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது தனுசு ராசியானது இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க.
இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.